மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பது பல்வேறு பணிகளை பார்வையிடுவது என்கின்ற வகையில் இன்றைக்கு பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் உலக கை கழுவுதல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 15ஆம் தேதி உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. அத்தினம் இன்றைக்கு கோவையை பொறுத்தவரை 13ஆம் தேதி ஆகிய இன்று விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையில் தொடங்கி வைக்கப்பட்டது. அதோடு கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது 3 அறிவிப்புகள் இந்த உடல் நலம் சார்ந்து குறிப்பாக உணவு வகைகள் சார்ந்து அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் சற்றே குறைப்போம் என்கின்ற திட்டத்தை ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி வைத்திருக்கிறோம் என்றாலும் கோவையில் அந்த திட்டம் மிக சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் உப்பு, சர்க்கரை, எண்ணெய் ஆகியவற்றின் பயன்பாடு குறைத்தல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற நிகழ்ச்சிகள் இப்போது இங்கே நடத்தப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் உபரி உணவை வீணாக்காமல் பகிர்வோம் என்கின்ற ஒரு திட்டமும் ஏற்கனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப சட்டமன்றத்தில் அறிவிப்பாக வெளியிடப்பட்டு திருவள்ளூரில் தொடங்கி வைக்கப்பட்டது. அப்படி தொடங்கி வைக்கப்பட்ட நாளிலிருந்து உபரி உணவை திருமண விழாக்கள், கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளின் மூலம் அது தனியார் நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அல்லது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அங்கே தயாரிக்கப்படுகிற உணவு உபயோகத்தை தாண்டி வீணாகிற அந்த உபரி உணவை தன்னார்வலர்களின் மூலமாக இந்த துறை தொடர்பு கொண்டு அந்த உணவு எடுத்து சென்று கைப்படாமல் வீணாகிற அந்த உணவை எடுத்து சென்று யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தருகிற ஒரு சிறப்பான நிகழ்வும் தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த அரசு மருத்துவமனைகள் அதேபோல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறார்கள். சிகிச்சைக்கு முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்திலும் பயன்பெறுகிற வகையிலான வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மிக சிறந்த ஏற்கனவே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் 2006ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு பிறகு கடந்த 10 ஆண்டுகளாக நடைமுறையில் இல்லாமல் இருந்த இந்த கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் மீண்டும் தொடங்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் நேற்றைக்கு ஒரே நாளில் 36,804 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். அதேபோல் ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே உள்ள சாமனப்பள்ளியில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் தொடங்கப்பட்ட மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த மகத்தான திட்டம் இன்றைக்கு ஒரு பெரிய இலக்கை அடைந்திருக்கிறது. அந்த இலக்கை பொறுத்தவரை ஒரு இமாலய இலக்கு என்றே சொல்லலாம். 2 மாதங்களிலேயே தமிழகம் முழுவதிலும் கிராமங்களிலும் மலை கிராமங்களிலும் குறிப்பாக அனைத்து பகுதிகளிலும் இருக்கிற மக்களை தேடிச் சென்று அவர்களுக்கு தேவையான நீரிழிவு, நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்த நோய், டயாலிசிஸ் சுயப்பைகள், பிசியோதெரப்பி, பேலியேட்டிவ் கேர் என்கின்ற வகையில் அந்த மக்களை தேடி போய் மருத்துவம் பார்க்கிற, மருந்துகள் தருகிற அந்த பணி தொடங்கப்பட்டு 2 மாத காலமாகிறது. இந்த 2 மாதத்தில் இன்று காலை வந்த நிலவரப்படி 20,28,605 பேர் அதிலே பயன்பெற்றிருக்கிறார்கள். இதிலே இதற்கு முன்னால் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற அரசு மருத்துவமனைகளில் இது மாதிரியான நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்த நோய்களுக்கு வருபவர்கள் 20 லட்சம் என்கின்ற அளவிலே இருந்தது. மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தல் இந்த துறையில் அது 1 கோடியை எட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் 2 மாத காலத்திற்குள்ளாகவே 20 லட்சத்தை தாண்டி இருக்கிறோம். நிச்சயம் அந்த 1 கோடி என்கின்ற இலக்கு வருகிற போது நோயில்லா தமிழகம், நோயினால் பாதிப்பில்லா தமிழகம், அதேபோல் இந்த தொற்றா நோய்களினால் ஆண்டொன்றுக்கு 5 லட்சம் இறப்புகள் என்று வருகிறது
இந்த 5 லட்சம் இறப்புகளையும் தள்ளி போடுவதும் இறப்புகளை குறைப்பதுமான வகையில் இந்த திட்டம் மிக சிறப்பான வகையில் பயன்படவிருக்கிறது இந்த அந்த வகையில் இந்த திட்டமும் இந்த திட்டத்தின்படியும் நம்முடைய கோவை மாவட்டத்தில் 53000 பேர் இதுவரை பயன்பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில் கோவை இதிலும் சிறப்பு பெறுகிறது ஒரு சிறப்பான நிகழ்வும் தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதிலும் கோவை மிக சிறந்த இடத்தை பிடித்து மிக சிறப்பான வகையில் அந்த உணவு இன்றைக்கு தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கானோர் பயன்பெறுகிற வகையில் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஒரு வாகனம் அது சம்பந்தமாக உணவு கொண்டு போய் தருகிற வாகனங்களையும் அந்த தன்னார்வலர்களை பாராட்டுகிற வகையிலேயும் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது அதோடு மட்டுமல்லாமல் உபயோகித்த எண்ணெயின் மறுபயன்பாட்டு திட்டம் ஒன்றும் தொடங்கப்பட்டிருக்கிறது ஒரு முறை உபயோகித்த எண்ணெய் அது விஷத்திற்கு சமம் என்கின்ற அளவில் சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாகவே பெரிய பெரிய ஓட்டல்கள் எல்லாம் ஒரு முறை பயன்படுத்திய அந்த எண்ணெய் என்பது வேறு எங்காவது வேறு மாதிரியான பயன்பாட்டிற்கு மீண்டும் உணவு சமைப்பதற்கு நடைபாதை கடைகள் அல்லது குடிசை பகுதி மக்கள் என்று தெரியாமல் வேறு எங்கெங்கோ போகிறது அப்படி போவதினால் பெரிய அளவில் உடல் பாதிப்பு நோய்கள் ஏற்படுவதற்கு அது காரணமாகவும் அமைந்து விடுகிறது எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அந்த ஒருமுறை பயன்படுத்தப்பட்ட எண்ணெயை மறுபயன்பாடு என்கின்ற வகையில் அதை பயோடீசலாக தயாரிக்கிற பணி தொடங்கப்பட்டு இந்த எண்ணெயை ஒவ்வொரு விடுதியிலிருந்தும் எங்கேயெல்லாம் அந்த எண்ணெய் ஒருமுறை பயன்படுத்தப்பட்டதோ அந்த எண்ணெயை துறையின் சார்பில் விலை கொடுத்து வாங்கி அதை பயோடீசல் தயாரிக்கிற அந்த பணியும் தமிழகம் முழுவதிலும் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பணியை கோவை இன்றைக்கு மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது